praise to be God. Welcome you all to the online service of Melchizedek House of Glory. உங்களை சந்திக்க நான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். மறுபடியும் இன்னொரு ஒரு ஆன்லைன் சர்வீஸில் உங்களை எல்லாரையும் நாங்கள் சந்திக்கிறதுல சந்தோஷம் அடைகிறோம். எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதித்து நம்ம பாடலாம். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். முதலாவது, என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வணைந்தவரே என்ற பாடல் நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாக சத்தமாக பாடலாம். ஹாலலூயா. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வணைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தி நீரே, உருவாக்கி உயர்த்தி நீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வணைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தி நீரே, உருவாக்கி உயர்த்தி நீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வணைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தி நீரே, உருவாக்கி உயர்த்தி நீரே. வனாந்தரமாய் இருந்த நம்மளை ஆண்டவர் வந்து வற்றாத ஒரு நீரூற்றாக மாற்ற ஆண்டவர் வல்லவையா இருக்கார். அந்த அடியை மட்டும் நம்ம கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு பாடலாம். வனாந்திரமாய் இருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றி நீரே, வனாந்திரமாய் இருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றி என் வாழ்நாள் எல்லாம் உம்மை துதித்திடுவேன், ஒன்றும் உம் வழியில் நடந்திடுவேன். வாழ்நாள் எல்லாம் என் வாழ்நாள் எல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தேன், பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வணைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தி நீரே, உருவாக்கி உயர்த்தி நீரே. கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தில் நடத்தி நீரே, என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திருவேன். கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தி நீரே, கைவிடப்பட்டு இருந்த என்னை கரத்தால் நடத்தி நீரே, என் கர்த்தா உமை கருத்தாய் தூதிப்பே, நடத்திடுவே. என் கர்த்தா உமை கருத்தாய் தூதிப்பேன், என்றும் உம் கரத்தில் நடத்திடுவேன். பெயர் சொல்லி அழைத்தவரே, உருகைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தி உருவாக்கி உயர்த்தி நீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள் கைகளில் வணைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தி நீரே, உருவாக்கி உயர்த்தி நீரே. ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்வி. சொல்லலாமா? ஒன்றுமில்லாத எனக்கு கிருபை தந்து வெற்றியை காண செய்வீர். ஒரே ஒருவர் என்னை பெயர் சொல்லி அழைத்து, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தி நீரே, உருவாக்கி உயர்த்தி நீரே, என்னை கரம் பிடித்து நடத்தி நீரே. Hallelujah. Hallelujah. கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய பிரசன்னத்துக்கு நேராக நம்முடைய முகங்களை திருப்புவோம். Hallelujah. இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரை நோக்கி, அப்பா,
எங்களோட வாழ்க்கையில ஆயிரம் குழப்பங்கள் கவலைகள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நீர் அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே அப்பா எனக்கு தேவைகள் ஆண்டவரே அப்பா எனக்கு என்னை சுற்றி ஆண்டவரே அப்பா எதிரிகள் இருந்தாலும் என்னை சுற்றி நெகட்டிவிட்டிகள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா வாக்கு தந்தவர் மாறாதவர் ஆண்டவரே எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தர் நீர் மாறாதவர் ஆண்டவரே இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னவர் நீர் மாறவில்லை ஆண்டவரே அப்பா இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னவர் நீர் மாக்கு மாறுவதில்லை ஆண்டவரே தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன் செல்கிறார் என்று கர்த்தர் நீர் வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே எங்கள் தடைகளை உடைக்கிறதை நாங்கள் பார்க்க போறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வாழ்க்கையில் குழப்பங்கள் குறைவுகள் வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க பயமே இல்லை வாழ்க்கையில் அப்பா நாங்கள் நிறைவான ஒரு பலனை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் தேடி போற ஒரு விஷயம் ஆண்டவரே நாங்கள் தேடி போகின்ற விஷயம் நிறைவில்லாமல் இருக்கும் ஆண்டவரே ஆனால் நீர் தருகிற விஷயம் நிறைவான ஒரு பலனை தருகிறீர் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு வேலைகளை கொடுத்தாரம் நிறைவான வேலையை தருவீர் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கர்த்தாவே எங்களோட ஃபினான்ஸும் கர்த்தாவே அது உங்களிடத்துல வரும்போது அது நிறைவான ஃபினான்ஸாக வரும் ஆண்டவரே அப்பா எங்களோட பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் ஆண்டவரே உங்களோட பலன்கள் நிறைவாக இருக்கட்டும் நிறைவாக வரும் ஆண்டவரே அப்பா நாங்கள் விசுவாசித்து பாடுகிறோம் ஆண்டவரே நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன் விசுவாசத்தோடு பாடலாமா நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன் ஒரு வாட்டி சொல்வோம் நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன் நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன் நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே நிறைவாளன் பலனை கர்த்தர் நீ கொடுக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் அது ஆகட்டும் கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க எங்களோட வாழ்க்கையில கர்த்தாவே துதிக்கிற கர்த்தாவே நேரங்களை அதிகரித்து தாங்க கர்த்தாவே ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஹல்லேலூயா வெல்கம் யூ ஆல் இன் ஜீசஸ் நேம் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எத்தனை நாள் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்தவர் எத்தனை நாள் நம்மளை ஆசீர்வதித்தவர் இனியும் நம்மளை ஆசீர்வதிக்க நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார் நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் நாங்களும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் நன்மையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் நம் கர்த்தருடைய வார்த்தையின்குள்ளாக கடந்து சொல்லுவோம் நம்ம தொடர்ந்து அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கை என்ன பண்ணிட்டுருக்கோம் தியானிச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த நாளுக்கான வேத பகுதி அப்போஸ்தலர் 12:1-11 ஹல்லேலூயா ஸோ உங்களுக்காக 5வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம் அப்படியே பேதுரு சிறைசாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவருக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபித்தார்கள் இன் இங்கிலீஷ் பட் வைல் பீட்டர் வாஸ் இன் பிரசன் த சர்ச் ப்ரேட் வெரி ஆனஸ்ட்லி ஃபார் ஹிம் ஹல்லேலூயா இப்போ இங்கே
என்ன நடக்குதுன்னா பேதுருவை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறாங்க. அப்பொழுது வந்து சபை மக்கள் அவருக்காக என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. அப்பொழுது அவர் விடுபட்டார். அப்போது நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களில் அவ்வளவு வல்லமை இருக்குது. அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் அந்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ ஸ்டோரி. நான் இப்போ நம்ம படிக்கிற பைபிள் இது வந்து ஒரு கதை இல்லை, இட்ஸ் அ இன்சிடென்ட். அது நடந்த ஒரு சம்பவம். இப்போ சபை மக்கள் அங்கே கூடி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் எதற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியம் என்ன ஆகுது, அங்கே கண்டிப்பாக நடந்தே ஆகுது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிச்சா கண்டிப்பாக கர்த்தர் அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், நான் அநேக நாள் ஜெபிச்சுட்டு இருக்கேனே, வை இஸ் திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் ஃபார் மீ, அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் நடக்கலைன்னு கேட்கலாம். ஸோ வெரி சிம்பிள் 3 ஸ்டெப்ஸ். ஒரு சில குறிப்புகள் உங்களுக்கு முன்பாக வைக்க இருக்கிறேன், ஜெபங்களை குறித்து சில குறிப்புகளை உங்களுக்காக வைக்க இருக்கிறேன். முதலாவது, நம்ம ஜெபிக்கும் பொழுது பிதாவை நோக்கி, கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆமாம், நீங்கள் சொல்லலாம், நாங்கள் கர்த்தரை நோக்கி தானே ஜெபிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி தானே ஜெபிப்பாங்க, கண்டிப்பாக எல்லாரும் கர்த்தரை நோக்கி தான் ஜெபிக்கிறோம். ஆனால் என்ன ஆகுது, நம்ம ஜெபிச்சிட்டே இருக்கும் பொழுது நம்ம எந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுறோமோ உடனே நம்மளுடைய சிந்தனை எங்கே போயிடும், அந்த காரியங்களுக்குள்ளாக போய்விடும். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம பிதாவை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோன்ற நினைக்கிற காரியங்கள் நம்மளுடைய பிரச்சனைகளை சிந்தித்து கொண்டு ஜெபிக்கிறவர்களாய் மாறிடும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிச்சு கொண்டே இருக்கும்பொழுது நம்ம எந்த காரியத்திற்காக, எந்த பிரச்சனையில் நம்ம பிடிபட்டிருக்கிறோமோ, இல்லை எந்த தேவையில் நம்ம இருக்கிறோமோ, அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அதற்கான எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து அதை சிந்தித்து கொண்டு ஜெபிக்கிறவர்களாய் மாறிடும். ஹல்லேலூயா. ஆனால் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக மத்தேயு 6 அதிகாரத்தில் ஹல்லேலூயா ஜெபத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னது மாத்திரம் இல்லை, அவர் செஞ்சிருக்கிறார். நல்லா பார்த்தீங்கன்னா மத்தேயு 14 அதிகாரத்தில் 5000 பேருக்கு மேற்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை கேட்டுட்டு இருக்கும்பொழுது அங்கே இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு உண்ண ஏதாவது கொடுங்க, இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது அங்கே இருக்கிற சீஷர்கள் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லையே அப்படின்னும் போது ஒரு சின்ன பையன் வந்து 5 அப்பமும் 2 மீனையும் கொடுக்குறான். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அதை கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்து வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, பிதாவை நோக்கி பார்க்கும் பொழுது, நான் இதை பார்க்கும் பொழுது, நான் என்னை விண்ணப்பத்தை கொண்டு போகும் பொழுது அதை அவர் ஆசீர்வதிப்பார் என்ற நிச்சயத்தோடு அதை அவர் ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாய் மாறிட்டு. அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது பிதாவை நோக்கி விசுவாசத்தோடு நான் ஏறெடுக்கின்ற ஜெபத்தை என் பிதா கேட்பார், அதை கட்டாயமாக ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா, அது ஆசீர்வாதமாய் மாறுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அதுல உடனே நம்ம வந்து என்ன ஆகிடக்கூடாது, விழுந்து போயிட்டு அதை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி இல்லாமல் முழுமையாய் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்னன்னா, அவர்கள் ஊக்கத்தோடே ஜெபித்தார்கள். இங்கிலீஷில் வந்து தே ப்ரே ஏர்னஸ்ட்லி, வெரி ஏர்னஸ்ட்லி தே ப்ரேட். ஏர்னஸ்ட்லினா இன்னொரு பதம் என்ன அப்படின்னா அசட்டை அன்றி. ஹல்லேலூயா. அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை அசட்டை பண்ணாமல் ஜெபிச்சவங்களாக இருந்தாங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். நான் என்ன ஜெபங்களை ஏறெடுத்தாலும் கர்த்தர் கேட்பார். அவருக்கு சுத்தமானவைகளை நம்மளோட வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போது இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அந்த கல்வாரி சிலுவையில் அவரை அடிச்சுட்டு இருக்காங்க, சரிங்களா. அவர் தொங்கிட்டு இருக்கும்பொழுது அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. என் தேவனே, பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னையும். ஹல்லேலூயா. இன் எனி சிச்சுவேஷன், நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், நீங்கள் அடிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள்
நீங்க வந்து எந்த சிச்சுவேஷன்லாம் இருக்கலாம் ஆனா இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையில என்ன பண்றாரு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு பிதா நான் ஜெபிக்கிற ஜெபத்தை ஒரு நாள் அசட்டை பண்ண மாட்டாரு இல்ல இப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன சிந்தனை நான் இந்த இடத்துல நான் ஜெபிக்கிற ஜெபம் அவர் வந்து நமக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை அசட்டை பண்ணாமல் ஜெபித்ததுனால நம்ம எல்லாருக்கும் மன்னிப்பு வழங்கப்பட்டது ஹல்லேலூயா அப்பொழுது நம்ம அசட்டை பண்ணாமல் ஜெபிக்கும் பொழுது என்னாவது கர்த்தர் அதற்கான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் கடைசியாக என்னன்னா அவர்கள் கூடி ஜெபித்தார்கள் ஹல்லேலூயா வசனம் அழகாக சொல்லுது மத்தேயு 18:19 ரெண்டு பேர் கூடி ஜெபித்தாலும் பிதானவர் அவர்களுக்கான காரியங்களை நமக்கு கொடுப்பார் என்று ஹல்லேலூயா அப்போ ரெண்டு பேர் கூடி ஜெபி எங்கே நாமத்தினால ரெண்டு மூன்று பேர் கூடி இருக்கலாங்க அவங்களோ வாசம் செய்வேன் எப்படி நான் ஆண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது நான் அங்கே வந்து நம்மளுடைய காரியங்களை கேட்க வல்லவராக இருக்கிறார் ஸோ வென் வி ப்ரே வி ஹாவ் டு ப்ரே உறுதியாய் சரிங்களா உறுதியாய் ஜெபிக்க வேணும் அசட்டை பண்ணாமல் பிதாவை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் ஸோ நம்ம குழுவாய் ஜெபிக்கிறதுல அவ்வளவு வல்லமை இருக்கிறது சபையாய் கூடி ஜெபிக்கிறதுல அவ்வளவு வல்லமை இருக்கு குடும்பமாய் கூடி ஜெபிக்கிறதை ஏதாவது பிரச்சனையா நீங்கள் குடும்பமாய் கூடி உட்காந்து ஜெபிச்சு பாருங்களேன் கர்த்தர் அந்த காரியங்களிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராகிறார் கட்டாயமாக அது நடக்க ஹல்லேலூயா நடக்கிறது நம்ம அநேக சபைகளில் பார்த்துருக்குறோம் அநேக குடும்பங்களில் பார்த்துருக்குறோம் கர்த்தர் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஹல்லேலூயா நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்போ கூடி ஜெபிங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை நம்மளோட வாழ்க்கையில் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் ஹல்லேலூயா இப்போ என்ன ஆகுது அங்கே அவர்கள் கூடி ஜெபிக்க ஜெபிக்க பேதுரு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாராம் தூங்கிட்டு இருந்தாராம் ஹல்லேலூயா நல்லா பார்த்தீங்கன்னா பேதுரு நினச்சிட்டு இருந்த நாளைக்கே அவரை வந்து மரணத்துக்கு உட்பட்டது போகிறாங்க இவருக்கு நாளைக்கு நம்மளுடைய நம்மளோட வாழ்க்கை முடிய போதுன்னா இன்றைக்கி யாருக்கு இங்கே தூக்கம் வரும் பட் திஸ் கை ஸ்லீப்பிங்க அவர் என்ன பண்ணுறாராம் தூங்கிட்டு இருந்தாராம் அப்போது ஒரு தேவதூதன் வந்து நின்று உடனே ஹல்லேலூயா அதுதான் கடைசி நாள் அவர் தூங்கிட்டு இருக்கிறது கடைசி இரவு அவர் தூங்கிறது சரிங்களா உலகத்தில் தூங்குறது அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் அங்கே தேவதூதன் வந்து இறங்கி ஹல்லேலூயா வந்து வந்த உடனே அவர்களுடைய கட்டுகள் அவருடைய கையில் இருக்கிற கட்டுகள் அறப்பட்டுது தானாக அவருடைய கதவுகள் திறக்கப்பட்டது ஹல்லேலூயா அவர் நினைக்கிறாரா என்ன இது கனவு மாதிரி இருக்கேன்னு ஆனால் வெளியே வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சுதான் அது நிஜம் அப்படின்ட்டு ஹல்லேலூயா இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்க கடைசி நேரம் மாதிரி தெரியும் உங்களுக்கு அவ்வளோதான் நாளைக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கப்புறம் என்னால் வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இதுக்கப்புறம் இது நடக்காதுன்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் கடைசி நேரத்திலையும் கர்த்தர் நம்மளுடைய கட்டுகளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் எப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா உறுதியாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்க வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய கட்டுகளை அறுக்க வல்லவராக இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதனால் நம்ம கூடி ஜெபிப்போம் ஜெபங்களில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது ஹல்லேலூயா கர்த்தர் கட்டாயமாக நம்மளுடைய கட்டுகளை ஹல்லேலூயா நம்மளுடைய கதவுகளை திறக்க வல்லவராயிருக்கிற அநேக நாட்கள் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய உறவினர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் இனி எப்படி ஜெபிக்கிறீங்க ஆண்டவரை பார்த்து நோக்கி ஜெபிங்க நீங்கள் எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை மறந்துட்டு ஹல்லேலூயா ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை செய்வார் நான் ஏறெடுக்கிற ஜெபம் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் அதை அப்படியே செய்வார் என்று நம்ம சிந்தனையோடு ஆனஸ்ட்லி ஹல்லேலூயா நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய நேரத்தில் அவருடைய சித்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஜெபிக்க ஒரு நாளும் தவறாதீங்க ஹல்லேலூயா ஜெபிக்க ஜெபிக்க என்னாவது நம்மளுடைய குடும்பம் வளருது நம்மளுடைய சபை வளருது நம்மை விழுங்க வேண்டும் என்று சுத்திக்கிற எல்லா சாத்தானையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு அதம் பண்ணுகிறார் ஹல்லேலூயா நம்மளை கட்டி வைத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் கட்ட விழுக்கிறார் அங்கே சபை கூடி ஜெபிக்கும் பொழுது இங்கே பேதுருவை விடுவித்த தேவன் ஹல்லேலூயா நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து அதே விடுதலையை சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் பேசுகிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஹல்லேலூயா காட் பிளஸ் யூ தேங்க்யூ
நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே எங்களை கூட வைத்ததுக்காக நன்றி. நாங்கள் ஜெபத்தை குறித்து பார்த்து நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க எங்களுடைய கட்டுகளை நீர் விடுவிக்க வல்லவராக இருக்கிற இந்த நாளில் தகப்பனே நாங்கள் பார்த்தது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில் நான் இப்போ ஜெபிக்கும் பொழுது ஒரு தெய்வீக வல்லமையை நாங்கள் பேசுகிறோம். எல்லா கட்டுகளையும் உடைப்பீராக, எல்லா அடைப்பட்ட கதவுகளையும் திறக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்து காத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவிக்கிற நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. God bless you. Amen, amen, amen. நீங்க எல்லா வாரமும் ஹல்லேலூயா மெல்கிசேதேக் ஹவுஸ் ஆஃப் க்ளோரிஸ் நம்மளுடைய சபையோடைய ஆன்லைன் சர்வீஸ் டேவிட்சன் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். God bless you.